வெல்கம் டு சஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மீன் ஆயிரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மீன் ஆஞ்சி சுத்தம் பண்ணுறது. இந்த மீன் வந்து பாறைன்னு சொல்லுவாங்க. இதில் மஞ்சக்கலரில் கோடு இருக்க பாருங்கள். இந்த மீன் குழம்புல ரொம்ப கரையாது, ஆயவும் ஈஸியாக இருக்கும். மீன் ஆய தெரியாதவங்க கூட இந்த மீன் ஆயலாம். எப்படி ஆயிடுதுன்றதை பற்றி காக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த பிளர் இருக்கு இல்லையா, இந்த முள் முள்ளாக இருக்க பாருங்கள், இதை அரிச்சிக்கணும். இந்த முள் முள்ளாக இருக்கிறத இதை அரிச்சிக்கணும். அதே போல் இந்த சைடில் இருக்கிறது இதை அரிச்சிக்கணும். இந்த தலையை கிள்ளிட்டு ஆயணும். நான் காமிக்கிறேன், இப்போ அரிகிறேன் பாருங்கள். இந்த முள் அரிச்சிட்டேன், அடுத்து இந்த முள் அரிகிறேன், இப்போ இந்த முள் அரிகிறேன். அடுத்து இந்த ஜாப்பகு இருக்கு இல்லையா, இதை எடுக்கணும். இதையும் இதையும் இந்த முள் இருக்கு இல்லையா, இந்த முள்ளையும் சேர்த்து அரிஞ்சிடணும். இது வந்து குத்திரும் கையில் ஆயும் போது ஜாக்கிரதையாக ஆயிங்க. இதை இப்போ கையில் பிக்கிற பாருங்க. இந்த மாதிரி அரிய மனையில் கூட இப்படி வச்சு அரிஞ்சிக்கோங்க. அதே போல் இந்த பக்கமும் அரிய மனையில் வச்சு அரிஞ்சிக்கோங்க. இதை அரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் இப்படி பிடிச்சி இதில் அரிஞ்சிடுங்க. இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த இப்படி அரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அரிஞ்சிடலாம். அரிஞ்சு இதே போல் இந்த முள் இருக்கு, இந்த முள் வரைக்கும் இதை அரிஞ்சு இப்படி எடுத்துருங்க. இது இந்த முள் வரைக்கும் அரிஞ்சு எடுத்துட்டு இது இருக்கும் முள் இதோட அரிஞ்சிட்டேன். இதை தூக்கி போட்டுருங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி கையை வச்சிங்கன்னா இப்படி வரும். இந்த மாதிரி வர்றதை இதை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. இது உள்ள இந்த பப்பிள்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த வெள்ளையாக இருக்கும். இதையும் இந்த அரியமனையோட இந்த வரும்பில் வச்சு இப்படி தீத்துனிங்கன்னா, இந்த அரியமனையோட இப்படி தீத்துனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருந்ததுனால தான் இது மீன் உள்ளே நல்லா சுத்தம் பண்ண முடியும். இந்த வாலில் கொஞ்சம் முள் மாதிரி இருக்கும். இதை இப்படி லேசாக இப்படி தீத்துனிங்கன்னா இது வந்துடும். இது வந்து பாருங்க, இந்த மாதிரி இந்த பக்கம் இதே மாதிரி இது வந்துச்சு பாருங்க, இந்த மாதிரி வரும். இதை மட்டும் நீங்கள் இப்படி அரியமனையில் அரிஞ்சு இதை எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மீன் வேறு எதுவுமே அறிய தேவையில்லை. கிளறு இந்த மாதிரி கிளறையில் எதுவுமே இருக்காது, ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இதை அரிஞ்சிட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குது மீனுன்றதுனால இந்த மீனை இதோட நான் ரெண்டாக்க போகிறேன். தனித்தனியாக அரிஞ்சிட்டேன். இது வால் பகுதி, இது தலைப்பகுதி. அடுத்த மீன் உங்களுக்கு அதே போல் ஆஞ்சு காட்டுறேன். அடுத்த மீன் இந்த கிளறு, அடுத்து இந்த கிளறு, இந்த ரெண்டு சைடு முள்ளையும் அரிஞ்சிட்டு இதில் கிளறுலாம் எதுவுமே இருக்காது, அரிய ஈஸியாக இருக்கும். முத முதல்ல மீன் ஆய கற்றுக்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாம். அந்த உடனே இங்கே ஒரு முள் இருக்குது, இதையும் அரிஞ்சிக்கணும். அடுத்து இந்த இது செவில் எடுக்கணும். இந்த மாதிரி அரியமனையில் வச்சு அரிஞ்சிங்கன்னா இது வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் வச்சு அரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கூரான முள் இருக்கு பாருங்களேன், இது இருக்கு பாருங்க முள். இந்த முள் இருக்கிற வரைக்கும் அரிஞ்சு எடுத்து போட்டுருங்க. இது கையில் குத்தாமலும் இருக்கும். இது இருக்க பாருங்க உள்ளே திருப்பியும் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கு இல்லையா, அந்த வெள்ளையாக இருக்கிறத இந்த மாதிரி அரியமனை இந்த கல் பல்லாக இருக்கிறதுல இப்படி வச்சு தீத்துனிங்கன்னா அது உள்ளே இருக்கிறதும் வந்துடும். எப்படி சுத்தமாகிடுச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இந்த மீனை அதே போல் இந்த வால் பக்கத்தில் இப்படி அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டேன், அதுவே கொஞ்ச நேரம் வந்துடுச்சு. இப்போ இதை துணுக்காக்கணும்.
இந்த மீனை எவ்வளோ நாள் வச்சுருந்தோம் சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கரைஞ்சும் போகாது, நல்லா அந்த கிழங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிழங்கு போல் மீன் நல்லா அழுத்தமாக இருக்கும். மாங்காவும் ஊறுகாயும் சீ மாங்காயும் முருங்காயும் போட்டிங்கன்னா குழம்பு செம சூப்பராக இருக்கும். அடுத்து மீன் ஆயிர பாருங்கள். அடுத்து இந்த சைடு அடுத்து இந்த கிளறு சின்னதாக இருந்ததுன்னா கையால் பிச்சாலே வந்துடும். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மீனாக இருந்தால் அரியமனையில் அரிஞ்சுக்காங்க. அதே போல் திருப்பி அந்த முள் இருக்கிற வரைக்கும் அதே போல் திருப்பி அரிஞ்சிட்டேன். இது உள்ள இதை சுத்தம் பண்ணுறேன். அதே போல் இந்த உள்ளே இருக்கிறத அரியமனையில் தேய்க்கணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வந்துடும், ஈஸியாக இருக்கும் சுத்தம் பண்ண. இந்த ஓரத்தில் இந்த கொஞ்சம் இந்த கலர் முள் முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும், அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து மீனை சுத்தம் பண்ணிட்டு இது ரெண்டாக அரைஞ்சிக்கலாம். இப்போ இவ்வளோ மீன் ஆஞ்சிருக்கிறேன். இன்னும் மீதி இருக்கிற மீனையும் இப்போ இந்த இருக்கிற மீனையும் ஆஞ்சிட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே ஆஞ்சிட்டேன். இப்போ கடைசியாக மீதி இருக்க மீனி இப்போ ஆஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. திருப்பியும் எப்படி ஆயிரன்னு பாருங்கள். இந்த மேல் இருக்கிற முள் ஃபஸ்ட்டே எடுக்கிறேன். அடுத்து கீழே பக்கம் இருக்கிற முள்ளுங்கள் எடுக்கிறேன். அடுத்து இந்த சைடில் இருக்கிற முள் அடுத்து இந்த செல் பக்கம் அடுத்து இந்த பக்கம் இது ரெண்டுக்கும் இப்படி பிடிச்சிக்கினேன். இது ரெண்டுத்தையும் இப்படி கையில் இந்த ரெண்டு பக்கத்தையும் அரிஞ்சிட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கினேன். இப்படி அரியணும். இந்த மாதிரி இந்த முள் இருக்க பாருங்கள், இது வரைக்கும் அரிஞ்சிடலாம். இந்த மாதிரி அரிஞ்சிடலாம். இதை தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ளேருந்து இப்படி விரல் விட்டிங்கன்னா வரும். இந்த இடத்துல நிறைய மனையோட கார்னர் தீட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை திருப்ப தண்ணியில் அலசி தண்ணியில் இதை அலசணும். இந்த மாதிரி அலசிட்டு திருப்பையும் இந்த மீனோட இந்த ஓரத்தில் கல் மாதிரி இருக்கும் அதை லேசாக இப்போ செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை அரிஞ்சிடணும். இது இந்த மாதிரி இருக்கும் வெள்ளையா பல்லு மாதிரி மாதிரி அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்கும். இதே மாதிரி அதை எடுத்துட்டு வாழை நறுக்கிடணும். இப்போ மீனை ரெண்டாக அரிஞ்சிக்கலாம். இப்போ மீனை ரெண்டு பக்கம் அரிஞ்சிட்டேன். இந்த தலை இதுவாகுது. இதே போல் அடுத்து மீனே ஆகிறேன். இது ரெண்டுத்தையும் இதை பிடிச்சிக்கினேன். இப்படி அரிஞ்சிங்கன்னா இப்படி வரும். இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் அதே போல பிடிச்சிக்காங்க. நல்ல வெள்ளெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு
திருப்பி ரெண்டா அரைஞ்சிக்கலாம். இந்த ஓரத்துல கட்ட எடுத்துட்டு இந்த ஓரத்துல இருக்கிறதையும் எடுத்துக்கணும். இதை அரிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் மீன்ல இப்படி இருக்கும். இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வாழை அரிஞ்சிடுங்க. இப்போ பாருங்க, ஆஞ்சி எடுத்துட்டேன், ஒரு அலசி அலசிட்டேன் நான். இந்த ஒரு இந்த மாதிரி நடுவில் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளையாக இருக்கும் இந்த இடத்துல, இதெல்லாம் நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி, இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த அழுக்கு ரத்தம்லாம் இல்லாத நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நான் இது சுத்தம் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து தேய்ச்சி எடுத்து இந்த மஞ்சள் வச்சுருக்க தண்ணியில் இந்த தண்ணியில் மஞ்சள் வச்சு வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் போட்டு இதை சுத்தம் பண்ணுறேன். இதே போல் எல்லா மீனுங்களையும் இப்படி தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி தேய்க்கணும். இதையும் தேய்க்கணும். எல்லாத்தையும் தேய்ச்சி ஒன்று ஒன்றா தேவையில் சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸுங்களை அனுப்புங்க. கறி மீன் ஏறா இன்னும் நிறைய சுத்தம் பண்ணுறதையும் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.